பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் வேறு எந்த நேரத்தில் ஏற்றினால் அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இதைத்தான் இந்த ஆடியோவில் அருமையாக பார்க்கப் போகின்றோம் அன்பாளர்களே உங்களது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆனந்தமாய் எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு வரலட்சுமி பூஜை செய்து பழக்கமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செய்யுங்கள் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் வரலட்சுமி பூஜை முறையாக செய்யக்கூடிய வீட்டில் அம்மா லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்குவாங்க இந்த பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஆடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோவை கேட்டு அதை அப்படியே செய்யுங்கள் சுவாமி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்லாம் யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க எல்லோரும் செய்யுங்கள் அம்மாவை கும்பிடறதுக்கு இன்னங்க பழக்கம் வேணும் எந்த பழக்கமும் தேவையில்லை சரிங்களா இந்த வருடம் நமது அறக்கட்டளை வரலட்சுமி பூஜைக்காக வரம் தரும் வரலட்சுமி குடுவை என்னும் ஒரு அற்புதமான பதினெட்டு ஆகிருஷ்ண மூலிகைகளை கொண்டு ஒரு குடுவை கட்டப்பட்டு அந்த குடுவை தரப்படுகின்றது பூஜைக்காக இந்த குடுவை எப்படி வாங்கணும் இந்த குடுவையின் விலை என்ன இந்த குடுவையை எப்படி வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லி வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வாட்ஸ்அப்லே சொல்லுவாங்க இந்த குடுவை தேவைன்னா முன்கூட்டியே நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுக்கு தொடர்பு கொண்டு இந்த குடுவையை நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த குழுவை அனுப்பும் போதே மூன்று சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்காக அனுப்பப்படும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் பொதுவாக நமது வேதம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றினால் அனைத்து தெய்வ தேவதைகளுடைய அருளும் அந்த வீட்டில் இருக்கும் அந்த வீட்டை நோக்கி வரக்கூடிய தெய்வ தேவதைகள் நேரத்தில் தெய்வத்தை பார்த்து அருளாசியை வழங்குவார்கள் என்று நமது வேதம் சொல்லுது இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லோராலும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்தெடுக்க முடியுமா இதுதான் கேள்வி இந்த கேள்வியை தான் ஒரு சகோதரி என்று எனது வாட்ஸ்அப்ல கேட்டாங்க உடனே அதற்கு நம்ம பதில் கொடுத்துடணும் அப்படின்னு தான் இந்த பதிவு இந்த மாதிரி நீ எத்தனை ஆன்மீக கேள்வி இருந்தாலும் கேளுங்க அதற்காக ஒரு பதிவு நமது சேனலில் பதிவிடப்படும் இந்த சேனலே உங்களுக்காக தான் நடத்திட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்ற முடியாதவர்கள் மாலை நேரமான மாலை ஐந்து மணியிலிருந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தியா காலத்தின் நிறைவு பகுதின்னு சொல்லுவாங்க மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றினால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும் அன்பானவர்களே உங்களால் உண்மையாலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தை எழுந்து தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்துல இதை நீங்க பயன்படுத்துங்க முடிந்த அளவுக்கு பிரம்மமுக நேரத்தில் எழுந்து தீபம் போடுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது முடியாதவர்கள் மட்டும் இந்த மாற்று நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் தீபம் போட்டுட்டு இந்த சந்தியா கால நிறைவு நேரமான இந்த நேரத்திலையும் தீபம் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் சரி சுவாமி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாங்கள் தீபம் கிழக்கு பார்த்து போடுகின்றோம் இந்த மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள எந்த திசையை பார்த்து போட வேண்டும் தீபம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து நீங்க தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் ஆகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் வீட்டில் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது திலகோமம் செய்வது பெண்கள் முக்தி ஹோமம் செய்வது என்பது பல கோடி புண்ணியத்தை உங்கள் பரம்பரைக்கு சேர்க்கும் எனவே ஆடி அம்மாவாசையில் ராமேஸ்வரத்தில் நமது அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த ஹோமம் மற்றும் முக்தி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க இதில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய கட்டணத்தை தெரிந்து கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க நேரடியாக வர முடியாதவர்களுக்காக குருஸ்தானத்துல அந்த ஆத்மாக்கு திலகோமும் தர்பணமும் நானே அங்க இருந்து செய்ய போறேன் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை வீட்டுல எப்படி தர்பணம் கொடுக்கணும் எப்படி படையல் போடணும் எல்லாமே நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த ஆடியோட லிங்க் இருக்கு அனைவரும் கேட்டு பயன் பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்